சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அப்ப அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 20 என்ன சொல்லுது? ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். குற்றங்களில் இருந்து தண்டிக்கப்படுவதில் இருந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு கொடுக்குறோம். ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன்ஸ். கன்விக்ஷன் நமக்கு குற்றங்களினால் தண்டிக்கப்படுவதிலிருந்து ஒருவருக்கு பாதுகாப்பு. குற்றம் பண்ணால் தண்டிக்கப்படணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரே குற்றத்துக்கு ரெண்டு முறை தண்டிக்கப்படக்கூடாது, தேவையில்லாமல் தண்டிக்கப்படக்கூடாது. அப்போ சில ப்ரொடெக்ஷன்ஸை கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது. இது ஆர்டிகல் 20, ப்ரொடெக்ஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃப்ரம் அஃபென்சஸ். கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ் சரி, ஓகே. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் தண்டிக்கப்படுவதில் அவருக்கு சில ப்ரொடெக்ஷன்ஸை கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது. பாருங்க, இது மூன்று வகையில கொடுக்குது. ஒன்னு என்ன அப்படின்னா, நோ எக்ஸ்பாக்டோ லா அப்படின்னு சொல்லுவாங்க. நோ எக்ஸ்பாக்டோ லா. ரெண்டு, நோ டபுள் ஜியோபடி. நோ டபுள் ஜியோபடி என்ன பார்ப்போம். நோ டபுள் ஜியோபடி. மூணு, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். செல்ஃப் மூன்று வகையான பாதுகாப்பு கான்ஸ்டிடியூஷன் நமக்கு. நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா. நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லான்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னா என்ன? அப்போ ஒருவர் குற்றங்களால் தண்டிக்கப்படுறாருன்னா மூன்று வகையான பாதுகாப்பு கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுக்குது. நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா அப்படின்னா என்னன்னா, இதுல ஒரு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு என்னன்னா, நோ பர்சன் கேன் பி பனிஷ்ட் எக்ஸப்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் லா. வயலேஷன் ஆஃப் லாக்கு தான் ஒருத்தர் தண்டிக்கப்படுறார். சரியா, சட்டத்தை மீறியதற்காக ஒருவர் தண்டிக்கலாம். சரியா, ஒருவர் எதுக்காக தண்டிக்கலாம்? சும்மா இஷ்டத்துக்கு தண்டிக்க முடியாது. உங்களுக்கு எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு நான் தண்டனை உடுத்து வீட்டில் வீட்டு சேரில் அடைக்கலாம். அடைக்க முடியுமா? அடைக்க முடியாது. சட்டத்தின் அடிப்படையில் நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, அப்படின்னா மட்டும்தான் ஒருவருக்கு தண்டனை கொடுக்கணும். சோ நோ பர்சன் கேன் பி, நோ பர்சன் கேன் பி பனிஷ்ட், கேன் பி பனிஷ்ட் எக்ஸப்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் லா. சட்டத்தை மீறிய காரணத்திற்காக மட்டுமே ஒருவர் தண்டிக்கப்படணும், மற்ற காரணத்துக்காக தண்டிக்கப்படக்கூடாது. அதனுடைய மீனிங் பாருங்க, நோ பர்சன் கேன் பி பனிஷ்ட் எக்ஸப்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் லா. சட்டத்தை மீறிய காரணத்துக்காக மட்டும்தான் ஒருவர் தண்டிக்கப்படணும், சட்டத்தை மீறலாம் அவர் தண்டிக்கப்படக்கூடாது. அந்த ப்ரொடெக்ஷனை சொல்றாங்க. ரெண்டு, ரெண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெனால்டி. பெனால்டி, பெனால்டி வந்து ஆஸ் பர் லா அப்படிதான் இருக்கணும். பெனால்டி ஆஸ் பர் லா தான், சட்டத்துக்கு உட்பட்ட அபராதமாக தான் இருக்கணும். இந்த எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு தவறு செய்தால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு அபராதம் போடுறாங்க. பெனால்ட்டி, ஃபைன்ஸ், பெனால்ட்டி சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அபராதம் போடுறாங்க. இந்த மாதிரி அபராதம் போடுறத என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்டிகிள் 20 தடை செய்யுது. ஆர்டிகிள் 20 ப்ரொஹிபிட்ஸ் பெனால்ட்டி. பெனால்ட்டி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவில் கேசஸ்க்கு, ஒன்லி ஃபார் சிவில் கேசஸ். ஸோ கிரிமினல் கேஸ்க்கு, சாரி கிரிமினல் கேஸ்க்கு, கிரிமினல் கேஸுக்கு அபராதம் விதிப்பதை தடை செய்து. சரியா, அது பாருங்க, நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா அப்படின்னா ரெண்டு விஷயங்கள். இதில் ஒருவர் சட்டத்தின் அடிப்படையில் தப்பு பண்ணியிருக்காரு, அவருக்கு தண்டனை கொடுக்கலாம். தனிப்பட்ட இதில் பிடிக்கலை, உன் விதிகள் அடிப்படையில் நீ சொல்கிறான் தப்பு பண்ணியிருக்கான்ட்டு,
அப்படி தண்டனை கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. சட்டம் என்ன சொல்லுது? சட்டத்தின் அடிப்படையில் அவர் குற்றம் நிகழ்த்தியிருக்கார் அப்படின்னா மட்டும்தான் அவர் தண்டிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுது. சரியா? நோ பர்சன் கேன் பி பனிஷ்ட் எக்ஸப்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் லா. ஒன்று. ரெண்டு, ஒருவர் குற்றம் செய்ய அந்த காலத்தில் பாருங்க, இன் கேஸ் ஒரு பார்க்கலாம், விவேக், நடிகர் விவேக் ஒரு பஞ்சாயத்தில் சொல்லுவார், அப்போ நீ என்ன பண்ணியிருக்க மைனரு, அப்போ கிராமத்தில் ஒரு பாலிகள் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறாரு, அப்போ என்ன பண்ணுறாங்க, அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. கிராமத்து பஞ்சாயத்து தண்டனை என்ன கொடுக்குது, நீ கிராமத்து பஞ்சாயத்துக்கு 10,000 கட்டு, முடிஞ்சு போச்சு. அப்படி அபராதம் போடுறாங்க இல்லையா? கிரிமினல் குற்றங்கள், குற்றவியல் செயல்கள் செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அபராதம் போடுறாங்க. அப்படிலாம் அபராதம்லாம் போடக்கூடாது, அவருக்கு என்ன பண்ணணும், பனிஷ்மெண்ட், தண்டனை தான் கொடுக்கணும். சரியா? அப்போ ஆர்டிகல் 20 இவ்வாறு அந்த காலத்தில் அபராதம் போட்டாங்க, குற்றவியல் செயல்பாடுகளுக்கெல்லாம் திருடிட்டியா அவனுக்கு ஒரு அபராதம். ஆ சரியா? ஒருத்தனை வெட்டிட்டியா அப்படின்னா அவனுக்கு இவ்வளோ அபராதம், அப்படிலாம் கிடையாது, அபராதங்கள் கிடையாது அப்படின்ட்டு தடை விதிக்கிறாங்க. அப்படி அபராதம் விதித்தலாம் சட்டங்கள் தான் என்னது, எக்ஸ் பாக்டோ லாஸ் எக்ஸ் போஸ்ட் ஃபாக்டோ லாஸ் அப்படின்ற என்பவை அந்த காலத்தில் கிரிமினல் குற்றம் செய்தவர்களுக்கு அபராதம் விதித்த சட்டங்கள். அந்த சட்டங்கள்லாம் கிடையாது, நோ எக்ஸ் போஸ்ட் ஃபாக்டோ லாஸ், அதைத்தான் மீன் பண்ணுறாங்க. இப்படி அபராதம்லாம் கிடையாது, உனக்கு 6 வருஷம் ஜெயில் தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை இப்படி தான் உண்டே தவிர நீ அபராதம்லாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த வழக்குகளில் கிரிமினல் கேசஸில் சிவில் வழக்குகளுக்கு அபராதம் உண்டு, இப்போவும் உண்டு, நீ வரி கட்டலையா அபராதம் உண்டு. சரியா? அப்போ அதுக்கு இது பொருந்தாது, எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லாஸ் என்பது தற்போது இல்லை. ஒன்று. அதே போன்று ஒருவர் சட்டத்தாலேயே மட்டுமே சட்டத்தை மீறிய காரணத்துக்காக மட்டுமே தண்டிக்க வேண்டுமே தவிர பிற காரணத்துக்காக அவரை தண்டிக்க கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். சரியா? நோ பர்சன் கேன் பி பனிஷ்ட் எக்ஸப்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் லா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ இந்த ப்ரொடெக்ஷனை கான்ஸ்டியூஷன் கொடுக்குது, நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அரசாங்கம் சொல்லுது, சட்டத்தில் என்ன சொல்லுது, சட்டத்தின் அடிப்படையில் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா தண்டனை ஓகே. சட்டத்தில் அப்படி சொல்லவே இல்லை, அப்போ எப்படி நீங்கள் தண்டனை கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது. அப்போ நமக்கு ப்ரொடெக்ஷன், சட்டத்தை மீறி இருந்தால் மட்டும்தான் நமக்கு தண்டனை, இல்லைன்னா நமக்கு தண்டனை கிடையாதுன்ற ப்ரொடெக்ஷன் யார் கொடுக்குறா? கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது. ஒன்று. ரெண்டு, நோ டபுள் ஜியோபடி. நோ டபுள் ஜியோபடினா ஒரு குற்றத்திற்கு இருமுறை தண்டனை கிடையாது. சரியா? பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் ஒன் டைம் தான், இதான் அதோடைய மீன். நோ டபுள் ஜியோபடி. எக்ஸ்போஸ் ஃபேக்டோலா என்ன பார்த்தோம், கிரிமினல் குற்றங்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய சட்டங்கள், அதுதான் எக்ஸ்போஸ் ஃபேக்டோலா. அந்த சட்டங்கள் இனிமே ஏற்ற முடியாது விதி 20-ன்படி. ஏற்கனவே ஏற்றிருந்தாலும் அந்த சட்டத்தில் எவ்வளோ அபராதம் சொல்லுதோ அதான் கட்டணும், அதுக்கு மேலே உள்ள அபராதம் கட்டக்கூடாது. சரியா? அதே மாதிரி பாருங்க, நோ டபுள் ஜியோபடினா நோ டபுள் ஜியோபடி, ஒரு குற்றத்திற்கு 2 முறை ஒருவர் தண்டிக்கப்படக்கூடாது, இதான் அதனுடைய பொருள். நோ டபுள் ஜியோபடி. இன்கேஸ் பாருங்க, ஒருவர் குற்றம் செய்கிறார், அவர் நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. சரியா? நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்பட்டு அவருக்கு தண்டனை கொடுத்தாச்சு, 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை முடிக்கிறார், ஜெயிலில் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகிறார். அவரை போயிட்டு நீ குற்றம் பண்ண வந்தானே வா ஜெயிலுக்கு அப்படின்ட்டு காவல்துறை அரெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு குற்றத்திற்கு 1 முறை தான் தண்டனை. சரியா? அதுதான் டபுள், நோ டபுள் ஜியோபடி. ஒரு குற்றத்திற்கு நோ டபுள் ஜியோபடினா 2 முறை தண்டனை கிடையாது. நோ டபுள் ஜியோபடி, ஒரு குற்றத்திற்கு 2 முறை தண்டனை கிடையாது. இதைத்தான் சொல்றாங்க, பனிஷ்மெண்ட் ஒன்லி ஒன் டைம் தான், ஒன் டைம் மட்டும்தான். ஒரே கூட்டத்திற்காக ஒருவர் 2 முறை தண்டிக்கப்படக்கூடாது, பாதுகாப்பு இல்லையா நமக்கு? ஏன்னா ஏதோ ஒரு அவசரத்தில் தப்பு பண்ணியிருப்பான், கொலை குற்றமோ ஏதோ பண்ணிட்டு போறான், ஜெயிலில் எல்லாம் வீச்சாச்சு, அங்கே எல்லாம் அனுபவிச்சாச்சு, திரும்ப வர வீட்டில் நீ குற்றம் பண்ண வந்தானே வா அப்படின்ட்டு அவனை அரெஸ்ட் பண்ண முடியுமா? அரெஸ்ட் பண்ண முடியாது. ஒரே கூட்டத்திற்கு 2 முறை தண்டனை விதிக்கப்படக்கூடாது. இந்த ப்ரொடெக்ஷன் யார் கொடுக்குறா? கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது. மூணாவது, நோ செல்ஃப் இன்குமினேஷன். இந்த ப்ரொடெக்ஷனையும் கான்ஸ்டியூஷன் கொடுக்குது. நோ செல்ஃப் இன்குமினேஷன், இதனுடைய பொருள்னா தமிழில் ஒருவரை தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு வற்புறுத்தக்கூடாது இல்லையா? கான்ஸ்டியூஷன் சொல்லுது, ஒருவரை தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு வற்புறுத்த முடியாது. நீ போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் நீ தானே தப்பு பண்ண, ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னா என்ன பண்ண முடியாது, அவரை கட்டாயப்படுத்த முடியாது. நோ செல்ஃப் இன்குமினேஷன், அதை சாட்சியபூர்வமாக நிரூபிக்கணும், அவர் குற்றம் பண்ணாரா அப்படின்ட்டு ஆளை கூப்பிட்டு இவர் பண்ணதை நீங்க பாத்தீங்களா அப்படின்ட்டு சாட்சிகள் அடிப்படையில் அதை நிரூபணம் பண்ணுமே தவிர ஒருவரை தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு வற்புறுத்த முடியாது. நான் தான் பண்ணேன் நீ சொல்லிக்கோ, நீ ஏத்துக்கோ, நீ தான் தப்பு பண்ணின்னு ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு என்ன பண்ண முடியாது, அவரை கட்டாயப்படுத்த முடியாது. இதுக்கு பேர் தான் நோ செல்ஃப் இன்குமினேஷன் அப்படின்ட்டு பேர். சரியா? ஒருவரை தான் செய்த ஒரு குற்றத்தை அவர் செய்ததாக ஒப்புக்கொள்ள வைக்குமாறு கட்டாயப்படுத்த முடியாது. நோ செல்ஃப் இன்குமினேஷன், குற்றத்தை அவர் செய்தார்னு ஒத்துக்க சொல்லி அவரை கட்டாயப்படுத்த முடியாது. சரியா? அப்போ இதுவும் நமக்கு பாதுகாப்பு, எதுக்கு? காவல்துறைக்கு எதிரான பாதுகாப்பை நமக்கு கொடுக்குது. நீதிமன்றத்திலும் நம்ம இந்த குற்றத்தை ஒத்துக்கலான்னு கேட்பாங்க, இல்லைன்னா இல்லைதான், ஆனால் கட்டாயப்படுத்த முடியாது.
நீதானே குற்றத்தை பண்ண, ஏத்துக்கோ அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. சரியா? ரைட்டு. இந்த மூன்று பாதுகாப்புல கொடுக்குது. ஆனா இந்த நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் பார்க்கணும் இல்லையா, இதுல டஸ் நாட் இன்க்ளூட் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இது எதெல்லாம் உள்ளடக்கியது கிடையாது அப்படின்னா, ஒண்ணு ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூன்று வகையான விஷயங்களை இது கொடுக்குது. நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் என்பது மூன்று விஷயங்கள். இது வந்து ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிவ் ஹிஸ் சிக்னேச்சர், சிக்னேச்சர் தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். தம்ப் இம்ப்ரெஷன், இந்த பாதுகாப்பு எனக்கு இருக்கு அப்படின்றதுக்காக காவல்துறை விசாரணைக்காக அழைச்சிட்டு போகுது. சரியா? அழைச்சிட்டு போறப்போ செல்ஃப் இன்கிரிமினேஷன், நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் ப்ரொடெக்ஷன் நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கு, அதுக்காக போய் நம்ம விசாரிக்கிறப்போ நம்முடைய கை ரேகையோ கையெழுத்தையோ கேட்பாங்க. நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. சரியா? இட் டஸ் நாட் இன்க்ளூட், அதான் அதனுடைய பொருள். ஒரு ஒரே குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு வற்புறுத்த முடியாது. அதுக்காக நான் போயிட்டு ஆர்டிகல் 20ல குற்றத்தை வற்புறுத்த மாதிரி ஒப்புக்கொள்ள கூடாதுன்னு ப்ரொடெக்ஷன் எனக்கு இருக்கு, நான் குற்றத்தை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே தான், நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல முடியாது. சரியா? நான் தம்ப் இம்ப்ரெஷனை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. படிக்காதவங்கள்ட்ட என்ன வாங்குவாங்க, கை நாட்டு கைரேகை வாங்குவாங்க இல்லையா. நான் வந்துட்டு தம்ப் இம்ப்ரெஷனை கொடுக்க மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. இது வந்து அதில் கிடையாது. அந்த பாதுகாப்பை நம்ம கொடுக்கல. விசாரணைக்கு அழைச்சிட்டு போனால் நம்ம கொடுத்து தான் ஆகணும், கைரேகையை கொடுத்து தான் ஆகணும், அது போன்று கையெழுத்தை இட்டு தான் ஆகணும். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், உங்கள் கைவசம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் பொருட்கள் இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். காவல்துறை கேட்குறாங்க, என்னடா பொருட்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட இருந்து ஆவணங்கள் கைப்பற்ற முடியுமான்னு பார்ப்பாங்க. சரியா? அப்போ அதை கேட்டாங்கன்னா கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் எக்ஸிபிஷன் ஆஃப் பாடி, உங்களை சோதனை இடுறதுக்கும் உங்கள் உடைகளை கலற்றி சோதனை இடுவதற்கும் காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கு. நம்ம வந்து நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. இது யாருக்கு இருக்கு? காவல்துறைக்கு தான் இருக்கு. ஆர்டிகல் 20 இது போன்ற ப்ரொடெக்ஷன் நமக்கு வழங்கப்படவில்லை. உங்களுடைய ஆடைகளை கலற்றி உங்களை சோதனை இடுவதற்கும், உங்களிடம் கைரேகை பெறுவதற்கும், உங்களிடம் கையொப்பம் பெறுவதற்கும், உங்களிடம் உள்ள பொருட்களை ஆய்வுக்காக பெறுவதற்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கு? காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கு. இதெல்லாம் செல்ஃப் இன்கிரிமினேஷனுக்கு எதிரானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சரியா? ஒரு பெரிய கொலை குற்றவாளி, தீவிரவாதி, அப்போ வந்து எனக்கு ஆர்டிகல் 20 இந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு, நான் கைரேகை தர மாட்டேன் சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்னா இது நாட்டின் பாதுகாப்பு கருதிய விஷயம். அப்போ கைரேகை பெறுவதற்கும் ஆடைகளை கலட்டி சோதனை செய்வதற்கும், அதே போன்று தம்ப் இம்ப்ரெஷன், ஸோ அதே போன்று பொருட்கள், உங்களிடம் உள்ள பொருட்களை பெறுவதற்கும் விசாரணைக்காக பெறுவதற்கும் அதிகாரம் இருக்கு. இது டஸ் நாட் இன்க்ளூட் இன் 3, தட் இஸ் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் என்பதில் அது கவர் ஆகாது அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? கவர் ஆகாது. அப்போ பாருங்க, ஆர்டிகிள் 20 குற்றங்களிலிருந்து தண்டிக்கப்படுவதிலிருந்து நமக்கு பாதுகாப்பை, சில பாதுகாப்பை கான்ஸ்டியூஷன் கொடுக்குது. குற்றங்களிலிருந்து தண்டிக்கப்படுது, குற்றங்கள்லாம் தண்டிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு. இது என்னலாம் கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சட்டத்தை மீறினதுக்காக தான் தண்டிக்கப்படணும், மற்ற காரணத்துக்காக தண்டிக்கப்படக்கூடாது. ஒன்று, ஒருத்தருக்கு பெனால்ட்டி அஸ்பர்லாம், ஸோ நாட் டு பி எபோதெல்லாம், சட்டத்தில் சொன்ன பெனால்ட்டி தான் போடணும், அதுக்கு மேலே பெனால்ட்டி போடக்கூடாது. இன்கேஸ் இப்போ இந்த எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லாவே தடை செய்யப்பட்டிருக்கு. எப்போ இருந்து? கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்த பீரியட்ல இருந்து. எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லானா என்னது? அபராதங்கள் விதிக்கக்கூடிய சட்டங்கள். சரியா? ஒருவருடைய குற்ற செயல்பாடுகளுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய சட்டங்கள். இன்கேஸ் ஒருவர் இந்த குற்றம் பண்ணியிருக்காரு, என்ன பண்றாரு, ஒருத்தர் கையை வெட்டிட்டாரு, கிரிமினல் அஃபென்ஸ், அப்போ 50,000 அபராதம் அப்படின்ற கான்செப்ட் இப்போ கிடையாது. அதே போன்ற சட்டங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு கிரிமினலுக்கு. எப்போ இருந்து? ஆர்டிகல் 20 கீழ் 1950 ஜனவரி 26 இது போன்ற சட்டங்கள் இனிமே ஏற்றுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. சரியா? அதே போன்று, ஆனா இது சிவில் வழக்குகளுக்கு பொருந்தாது, நிலத்தகராறு திருமண வழக்குகளுக்கு இது பொருந்தாது, அதுக்கு அபராதம் போடலாம். ஆனா கிரிமினல் குற்றங்களுக்கு இது போன்ற அபராதங்கள் விதிப்பது தடை செய்யப்படுது. சரியா? அந்த ப்ரொடெக்ஷன்னா நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா. 2, நோ டபுள் ஜோப்படி, ஒரே குற்றத்திற்கு 2 முறை தண்டனை விதிக்கப்படக்கூடாது. ஆமா, அவரு குற்றம் செஞ்சுட்டு வந்துட்டாரு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு, திருமணி குற்றவாளி அந்த தப்பு பண்ணிட்டு அதுக்கே ஒரே குற்றத்திற்காக இன்னொரு முறையும் ஜெயிலுக்கு அனுப்ப அனுப்ப முடியாது. நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன், ஒருவரை தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு அவரை வற்புறுத்த முடியாது. ஆனால் வற்புறுத்துதல் என்பது பின்வரக்கூடிய செயல்களை சொல்வது ஆகாது. என்ன வற்புறுத்தாங்க, கையெழுத்து வாங்க வற்புறுத்துறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கையெழுத்து போட்டு தான் ஆகணும். இட் டஸ் நாட் இன்க்ளூட் என்னது? சிக்னேச்சர் அப்
ஆஃப்டர் எனி சிக்னேச்சர் அண்ட் தன் இம்ப்ரெஷன் வாங்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், உங்களிடம் உள்ள ஆவணங்கள் பொருட்களை கைப்பற்றுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு. நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் கொலையே படிந்தா கூட கத்தியெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா கைப்பற்றது அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. மூணாவது உங்களுடைய எக்ஸிபிஷன் ஆஃப் பாடி, அப்போ உங்களுடைய ஆடை உடைகளை கலற்றி சோதனையிடுவதற்கும் அதிகாரம் இருக்கு. அது அந்த மூன்றில் உள்ளதாக நம்ம கருத முடியாது. நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷனாக நாம் கருத முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இதான் என்னது ஆர்டிகிள் 20. அடுத்தது ஆர்டிகிள் 21 என்ன சொல்றது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்ட்டு சொல்றாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.